இரண்டாவது கேள்வி, கிராமம் ஒன்றில் உள்ள மாணவர்களில் சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைவதற்கான நிகழ்தகவு 8-5 சொன்னால் சித்தி அடையாமை, மிச்சம் 8-3. உயர்தர பரீட்சையில் சித்தியடைவதற்கான நிகழ்தகவு 5-3, அப்போ சித்தி அடையாமை 5-2 ஆகும். சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்தால் மட்டுமே இதை கவனிச்சுக்கொள்ளணும், உயர்தர பரீட்சைக்கு தோற்ற முடியும். அதாவது ஓ லெவலில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஏ லெவலில் தோற்ற முடியும், ஏ லெவல் எக்ஸாமுக்கு தோற்ற முடியும். ஓ லெவலில் ஃபெயிலானால் ஏ லெவல் எக்ஸாமில் தோற்றவே முடியாது, எழுதவே முடியாது. இப்போ ஏ லெவலில் போய் பாஸாக ஃபெயிலாண்டு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த கிளை விடுபட போகுது, இதுதான் சொல்கிறது, கிளை விடுபடும் மரவரிப்படம். இந்த கேள்வி விளங்கப்படுத்தப்படும் பாருங்கள். ரெண்டாவது கேள்வியில் யாரும் கவனிங்க, ஒரு கிராமத்தில் உள்ள மாணவர்களில் 8-5 பங்கினர் வந்து, அதாவது 8-5 நிகழ்தகவு உள்ளார்கள் வந்து ஓலவல் அதாவது சாதாரண தர பரீட்சையில் வந்து சித்தி அடைகிறாங்க. அப்போ 8-5 போனால் மீதி 8-3 சித்தி அடையலை. அந்த சித்தி அடைந்தவர்களில் ஏ லெவல் எக்ஸாமில் போய் 5-3 பங்கினர் வந்து சித்தி அடைகிறாங்க ஏ லெவலில், மிச்சம் 5-2 சித்தி அடையலை. இதை குறிப்பதற்கான மரவரி படம் கேட்டுக்கு நான் இதை ரெண்டு நிகழ்வாக பிரித்து கொள்கிறேன். முதலாவது வந்து சாதாரண பரீட்சை, முதலாவது நான் எடுத்துக்கொள்கிறேன் சாதாரண தர பரீட்சை. ரெண்டாவது எடுத்துக்கொள்கிறேன் உயர்தர பரீட்சை. சாதாரண பரீட்சையில் வந்து அதை ரெண்டு பேர்களாக பிரிக்கிறேன், ஒன்று வந்து சித்தி அடைதல், மற்றது சித்தி அடையாமை. ஒன்று சித்தி, அடுத்தது சித்தி அடையாமை. ஓலவில் சித்திக்கான வாய்ப்பு சொல்லப்படுது, சித்தி அடைதல்னு குறிச்சுக்கொள்கிறேன் இதை, சித்தி அடைதல். சித்தி அடைவதற்கான வாய்ப்பு சொல்லப்படுது சாதாரண பரீட்சையில் வந்து 8-5 சொல்லப்படுது, அவை சித்தி அடைவதற்கான வாய்ப்பு 8-5. அப்போ 1-5 போனால் மீதி 8-3, ஆகவே சித்தி அடைவதற்கான வாய்ப்பு 8-3. இப்போ நான் உயர்தர பரீட்சைக்கு ரெண்டாக பிரிக்கிறேன். சொல்லப்பட்ட நிபந்தனை, சாதாரண பரீட்சையில் சித்தி அடைஞ்சால் மட்டும்தான் உயர்தர பரீட்சையில் வந்து பங்கு பெற்ற முடியும், அதாவது தோற்ற முடியும். ஆகவே இங்கே நான் அதை ரெண்டாக பிரிக்கிறேன். ஏன், சித்தி அடைந்தால் உயர்தர பரீட்சையில் வந்து தோற்றலாம், இங்கே இந்த பரீட்சையில் தோற்றும்போது ரெண்டு பேர் கிடைக்கும், ஒன்று சித்தி அடைதல், இன்னொன்று சித்தி அடையாமை. உயர்தர பரீட்சையில் சித்தி அடைவதற்கான வாய்ப்பு கேள்வி வடிவாக பாருங்கள், 5-3 சொல்லப்படுது, 5-3 போனால் மிச்சம் 5-2. சாதாரண பரீட்சையிலேயே சித்தி அடையலை, அவரால் உயர்தரத்தில் தோற்ற முடியாது, அப்போ இங்கே இந்த கிளை வராது, அதனால தான் இதை கிளை விடுபடும் மரவரிப்படம்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கிளை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் சாதாரண பரீட்சையிலேயே சித்தி அடையலை, பிறகு உயர்தர பரீட்சையில் எப்படி தோற்ற முடியும், அங்கங்கே இப்போ அதில் பேர்கள் கிடைக்கும், சித்தியாக சித்தி அடையாமல் எப்படி சொல்ல முடியும், அதனால் இங்கே இந்த கிளை விடுபடும், ஆகவே இதில் கிளை வராது. இப்போ நான் ரெண்டாவது கேள்விக்கு போகலாம், இரண்டு பரீட்சைகளையுமே, அதாவது இரண்டு பரீட்சைகள்லையுமே சித்தி அடைவதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்கு, ஓ லெவல்லையும் சித்தி அடையணும், ஏ லெவல்லையும் சித்தி அடையணும். இந்த முதலாம் கிளையில் வர்றது தான் ரெண்டு பரீட்சையிலையுமே சித்தி. அப்போ இந்த ரெண்டு நிகழ்தகவையும் பெருக்கி விடுங்க. முதலாம் கிளைக்கானது இப்படி பார்க்கணும், 8-5 5-3 பெருக்கணும், மேலே கிளை விட்டுங்க, 5-5 ஒரு முறை 1-3 8-1 8. அப்போ இரண்டு பரீட்சையிலையுமே சித்தடைவதற்கான நிகழ்தகவு 8-3. மூன்றாவது கேள்வி, சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைந்து உயர்தர பரீட்சையில் சித்தி அடையாமைக்கான நிகழ்தகவு. அப்போ ஓ லெவலில் பாஸ் பண்ணணும், ஏ லெவலில் ஃபெயில் ஆகிட்டாராம், அதுக்கான நிகழ்தகவு. அப்போ இது இரண்டாம் கிளை, இந்த கிளைகளில் வார நிகழ்தகவை பிரிக்க விடுங்க, இரண்டாம் கிளையில் வார நிகழ்தகவை பிரிக்குங்க. அப்போ சொல்லுங்கள் ரெண்டாம் கிளைக்கான பின்னங்கள், 1-5 5-2 மேலே கிளை விட்டுங்க, 2-2 1 முறை 8-2 4 முறை 5-5 1 முறை 5-5 1 முறை 1-1 1 4. ஆகவே
ஓ லெவலில் பாஸ் பண்ணி ஏ லெவல் ஃபெயில் ஆனதுக்கான நிகழ்தகவு 4 1.